be back in the morning when the sun starts to rise. So mama, don't stress your mind. So mama, don't stress your mind. பஸ் ஏறியாச்சு. இப்போ நம்ம சென்னையிலேருந்து திருச்சி போகிறோம். எஸ்சிடிசி பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். இந்த பஸ்ஸில் வந்து 2 சீட் தான், நல்லா இருக்குது, சீட் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. அப்புறம் லைட்டிங் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி போட்டு சார்ஜிங்க்கு வந்து நம்ம பிரச்சனை இல்லை. இந்த பஸ்ஸில் வந்து அது ஒரு பெனிஃபிட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் அது ஒர்க் ஆகுதான்னு தெரில, அதை இனிமேல் தான் செக் பண்ணணும். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து திண்டிவனம் தாண்டி ஒரு இடத்துல வந்திருக்கோம். இதெல்லாம் வந்த பஸ் பின்னாடி இருக்குது. இந்த பஸ்ஸில் என்ன ஸ்பெஷல்னால் ஹோட்டலில் வண்டி நிப்பாட மாட்டாங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். செகண்ட் திங் வந்து அவங்க உள்ளேயே வந்து அவங்களே லஞ்சுக்கான டோக்கன் கலெக்ட் பண்ணுறாங்க. 25 ருபீஸில் லஞ்ச் கிடைக்குது. இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நார்மலாக ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்டோம்னா அவங்களோட லஞ்ச் பேக்கேஜ் 25 ருபீஸ்க்கு வருமானு தெரியாது. பட் அப்ராக்சிமேட்லி ஒன்றுலேருந்து ரெண்டுக்குள்ளே அந்த டயத்துக்குள்ளே ரெண்டு மணிக்குள்ளே நமக்கு அந்த சாப்பாடு கிடச்சிடும்னு சொல்கிறாங்க. பட் இன்னொரு மெயின் திங் என்ன அப்படின்னா, இந்த பஸ்ஸில் வர்றவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் எப்படி இருக்குது என்னென்னா, நார்மலாக வந்து இதில் வந்து டாய்லெட் வந்து எல்லா பஸ்லேயும் வச்சுருக்க மாட்டாங்க. பட் இந்த பஸ்ஸில் ஸ்பெஷலாக வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டியோட இருக்குது. ஸோ வந்து சென்னை டு திருச்சி ட்ராவல் பண்ணுறவங்க ஜஸ்ட் 400 ருபீஸில் உங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் நல்லா பஸ் பேக் சீட்டோட கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பஸ்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். எஸ்டிசி பர்பஸ் தான். இது வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். லஞ்ச் இனிமேல் தான் வரும்னு சொல்கிறாங்க. பட் அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு எப்படி இருக்குது, என்ன குவாலிட்டி இருக்குங்கிறத பற்றி செக் பண்ணி அதையும் நம்ம சொல்லலாம். நிறைய மணி 12, இன்னும் ஒரு 3 ஹவர்ஸ் ஜேர்னி இருக்குது. பார்க்கலாம். அருமையான இடம், செம்ம. பக்கத்தில் வயல்வெளி, ரெண்டு பக்கத்துலேயும் சின்ன கோயில் இருக்குது. 11/5/1993 கட்டப்பட்ட கோயில், சின்னமாக இருக்குது. பட் வழிபாடுகள்லாம் அதிகமாக இல்லைன்னு நினைக்கிறேன். சிவாலயம் தான். மரம் வச்சுருக்காங்க, அந்த மரமும் பெருசாக வளரலை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன சிவன், அப்புறம் லிங்கம். ஓ, சமயம் இருக்குல்ல. நாளை தென்னை மரம், தென்னை மரம் சின்ன ஒரு இது, பலாவரம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பஸ் நிப்பாட்டி கிடக்குது, இப்படி ஒரு வாய்ப்பு. சரி, அதையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் அப்படியே வந்துட்டு மாடுக்கு தண்ணி காமிச்சிட்ருக்காங்க. ஒருத்தர் தெரியுதா இது என்ன, இது இது பூச்செடி மாதிரி இருக்குது. ஏதோ பூச்செடி போட்டிருக்காங்க. சரி, டிசம்பர் ஃப்ளார் ஏன்னா டிசம்பர் மாதத்தில் தான் போகும். ஆனால் இங்கே தண்ணி அதிகமாக இருக்குது, நல்லா அடிக்கவும் போகும்னு நினைக்கிறேன். மாமரம், தென்னை மரம் முக்கியமாக அவளுக்கு ஒன்று காமிக்க பாருங்கள். பலாப்பழம் சீசன் வந்துருச்சு. ஸோ பலாப்பழம் இனிமேல் கிடைக்கும். வாவ், சின்னது பெருசாக. ஐ திங்க் இது பழம்னு நினைக்கிறேன். பழங்கள சீசன் வந்துருச்சு. மரம் ஃபுல்லாக வந்து போட்டிருக்காங்க, அருமையாக விளைஞ்சிருக்கு. ஓகே, நம்ம இனிமேல் பஸ்ஸுக்கு போயிடுவோம். கொஞ்சம் தூரமாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அவன் போட்டு கிளம்பிட்டாங்கண்ணா, அப்புறம் ரொம்ப பிரச்சனை. அதனால் நம்ம பஸ்ஸுக்கு போயிடலாம். இங்கே வந்து கடலை மிட்டாய், கடலை உண்டல்ல, அதை விற்கிறாங்க. சரி, சரி, சும்மா தான் இருக்கோம், வேறு அதே சாப்பிட்றதுக்கு இந்த கடலை உண்டே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கடலை மிட்டாய் வாங்கியிருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஐ ஹோப் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, பஸ்ஸுக்குள்ளே போயிடலாம். ஒவ்வொரு வெயில் இங்கே பார்த்துக்கிறது மரவள்ளி கிழங்கோட மரம். ஸோ இந்த மரத்துக்கு அடியில் தான் கிழங்கு இருக்கும் தூரில். அது அநேகமாக இதை சுற்றி இருக்கும்னு நினைக்கிறேன். மண் வச்சு மேடு வச்சுருப்பாங்கன்னா
உள்ளங்க நல்லா கிழங்கு இருக்குது, அது மறைக்கிறதுக்காக இருக்கும். மரவாடி கிழங்கோட செடி இப்படி தான் இருக்கும், மரம் தான் இது ஆக்சுவலாக. அப்போ எவ்வளோ அவசரம், இதுக்குள்ளே இருக்கிற கிழங்கை எடுத்து சமைச்சு சாப்பிடுவாங்க. இன்றைக்கெல்லாம் எங்கே வேலை வைக்கிறாங்க, ஒரு காலத்தில் எங்கள் வீட்டிலே இருந்தது, பட் இப்போ அது இப்போ நாங்களும் பண்ணுறது இல்லை. அதனால் பரவாயில்ல, இந்த கடையில் பண்ணுறாங்க, விலைய வச்சு ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ அது கிழங்கு எப்படிங்கிறத பார்க்கலாம். பஸ் மூலியமாகவே ஒரு ஃபுட்டு வந்து இப்போ கொடுத்துருக்காங்க, 25 rupees சாம்பார் சாதம், நல்லாயிருக்கு. டேஸ்ட் கூட நல்லாயிருக்கு, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், பெட்டர், நல்லாயிருக்கு. நமக்கு வெளியில் போய் ஹோட்டலில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிய அவசியம் இல்லை. பட்ஜெட்டில் ஒரு நல்ல லஞ்ச் கிடைக்கிறதுக்கு இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் சூப்பராக இருக்கும். பஸ்ஸில் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியோட ஒரு வழியாக திருச்சி, ஒரு வழியாக திருச்சி வந்தாச்சு. கரெக்டாக 3:50 இன்னும் 4 மணிக்கு 9 மணிக்கு 4 மணி ஆகிட்டாங்க. மை காட், புதுக்கோட்டை போகிற பஸ் என்னன்னு தெரியல. திருச்சி திருவண்ணாமலை புதுக்கோட்டை தேவக்கோட்டை கரக்குட்டி ராமநாதபுரம் திருக்கோட்டை போகிற பஸ்ஸா இது, திருச்சி மதுரை. நம்ம வெயில் வெயில் கொடுத்துறாங்க, என்னென்ன பயன்னு தெரியல. அப்போ புதுக்கோட்டை பஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், புதுக்கோட்டை பஸ் எரிய வேண்டியது தான். திருச்சி திருச்சி வந்தாச்சு. திருச்சியில் எப்போவுமே ரொம்ப எனக்கு பிடிக்குதுன்னா என் போதாமி, சுட சுட பாதாம் மேக் கொடுப்பாங்க, இது ஒரு தான் ஒரு கிளாஸு, சூப்பராக இருக்கும். நைவாக மேக் பண்ணுவாங்க, பார்த்தாவும் தெரியும். பாதாம் மேக் வந்து இங்கே தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, ரெடி பண்ணிட்டு நமக்கு நைவாக சுட சுட பாதாம் மேக் இருக்கும். செம்ம வெயில், அதிகம் 4 மணிக்கு புறப்படுறாங்க, 3 மணிக்கு கூட போகிறாங்கன்னு தெரியல. போட்ட போய் எப்படியும் 5-6 அங்கேருந்து வீட்டுக்கு போக ஒரு மணி நேரம் ஆகும். அது மொத்தம் இல்லையா, 6:30 தான் வீட்டுக்கு போகணும். கரெக்டாக 24 நேரம் தொட்டு போகிற விசாரி பண்ணி நம்ம வாழ்க்கை கஷ்டமாப்பா. வெயில் திருச்சி அடிக்கிறாங்க, தெரியுதா? யாருமே சீட் பஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அது கூட்டம் அதிகமாக கிடையாது. எல்லோரும் சைடு சீட்டு பூரா ஒதுக்கிட்டு எல்லோரும் ஓர சீட்டில் உட்காந்துருக்கோம். காரணம் வெயில் ஒரு வழியாக புதுக்கோட்டை வந்தாச்சு. பனையப்பட்டி போகிற பஸ்ஸு. ஸோ அந்த பஸ் வந்து அந்த பக்கம் தான் நிற்கும். பரவாயில்ல, எதுவும் டெவலப் ஆகிருக்கு பஸ் கரெக்டாக. ஆனால் என்ன, அங்கெல்லாம் நிறைய மரம் இருக்கும், இப்போ நேரம்லாம் காலை எல்லாம் வீரில் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நிறையா புது பஸ் விட்டுருக்கேன், பார்க்கறது இதே எங்கள் ஏரியா ஃபேமஸ் பஸ் பிஎல்ஏன்னா மாசு. புதுக்கோட்டை பஸ் ஸ்டாப் பஸ் நிற்கிது, அந்த பஸ் எத்தனை மணிக்கு எடுப்பாங்கன்னு தெரியல. மணி இப்போ 5:50 நினைக்கிறேன். புதுக்கோட்டைனாலே எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய ஆப்ஷன் இருக்கு. கோட்டை கொனையப்பட்டி வழி போகிற பஸ்ஸு கோட்டை நிற்கிது, ஆனால் எதுவும் தெரியல. ஒரு மணியாக நைட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீடு வரல, ஒரு 7 மணி இருக்கும். ரொம்ப இருட்டுச்சுனால எடுக்க முடியல, அதான் கால் எடுக்கிறேன்.
என்னென்னா அந்த கஜா புயல் வந்ததுலேருந்து எங்கள் ஏரியாவில் நல்ல சம மரம், எங்கள் வீடு ஃபுல்லாக வருஷ மரமாக தான் இருக்கும். அப்பா வணக்கம்ப்பா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா, உடம்புலாம் பரவாயில்லையா? சரிங்கப்பா, ஆ பாருங்க, இது ஏரியா ஃபுல்லாக நல்லா மரமாக இருந்துச்சு, இப்போ அன்றைக்கி இந்த மரமெல்லாம் இல்லை. எல்லாம் எங்கடா அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வரைக்கும் பாருங்க, இது இருக்கா மிச்ச மரம் இவ்வளோ வேணாம் அப்படின்ற இல்லை. இங்கே பாருங்க, இதெல்லாம் பெரிய பெரிய மரம், ரெண்டு பெரிய மரம் கிட்டத்தட்ட. இது வந்து ஒரு 25-30 வருஷமாக இருந்த மரம் போச்சு. அதே மாதிரி தான் இந்த மரம், இதுவும் காலி. இதுக்கப்புறம் இந்த மரம், எல்லாம் ஏரியா பூரா மரமாக இருந்தது. நீங்கள் ஒன்றுமே இல்லை, வெறிச்சோடி கிடக்கு. ஆனால் மே மாதம் வெயில் வர ஆரம்பிச்சிச்சு, வெயில் இனிமேல் பின் எடுக்க போகுது. அதனால் என்னவோ எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் அப்பா ஆரம்பத்துலேயே வந்து கூரைக்கொட்டை போட்டு வச்சுட்டாங்க. ஸோ வெயிலுக்கு இந்த கூரைக்கொட்டைகள் இருந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் சமாளிக்கலாம். பட் இதோட பழைய வருஷத்து ஃபோட்டோவையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள், அப்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு. எனவே நாளைக்கு எங்கள் ஊரில் ஒரு பெரிய திருவிழா, அந்த திருவிழாவுக்கு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு நைட்லேருந்து ஒரே விசேஷமாக தான் இருக்கும். சரி, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.